கண்ணா கவனிங்க பயிற்சித்தால் மூன்று சிறுவினாக்கள் ரூட் ஆஃப் 2704 ஆனது விகிதமுறு எண்ணா அல்லது இல்லையா என சோதிக்க அப்போ ஒரு எண் கொடுத்துருக்காங்க அது விகிதமுறு எண்ணா விகிதமுறா என்னான்னு பார்க்க விகிதமுறு எண்ணா இல்லையா என சோதிக்க முதல் விகிதமுறு எண்ணானது முடி உரு தசம விரிவாகவோ அல்லது முடி உரா சுழல் தன்மை விரிவாகவோ இருக்கும் ரெண்டு இருக்கணும் முடி உரு தசம விரிவு முடி உரா சுழல் தசம விரிவு இதன் மறுதலையும் உண்மையே அதாவது ஓர் எண்ணின் தசம விரிவானது முடிவுற்றோ இப்ப இது ஓர் எண் தான் ஒரு எண்ணு கொடுத்துருக்குறாங்க ரைட்டா ஓர் எண் ஒரு எண்ணின் தசம விரிவானது முடிவுற்றோ அல்லது முடிவுரா சுழல் தன்மை உள்ளதாகவோ இருந்தால் அவ்வெண் விகிதமுறு எண் எனப்படும் அப்ப இது எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது முடிவுரு தசம விரிவா இல்ல முடிவுரா சுழல் தன்மை தசம விரிவா அப்படின்னா இப்ப முதல் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் வர்க்க மூலம் புரியுதுங்களா முதல் இந்த டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கலாம் 2704 இது என்ன என் கண்ணு ரெட்டை எண் அப்ப ரெண்டு ஓரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு மிச்சம் என்னது ஒன்னு ஐ ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு சரியாடிக்கண்ணு மறுபடி இது ரெட்டை எண் ரெண்டால பகா காரணிப்படுத்துதல் முறை சரியாடிக்கண்ணு இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்னு ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்னு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடி ரெட்டை எண் வருதா அப்ப ரெண்டுல பண்ணி பார்க்கலாமா மூ ரெண்டு ஆறு அடுத்தது என்ன பண்ணலாம் மீதி மூ ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்னு ரைட்டா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடி ரெட்டை என்னவே இருக்கா ரெண்டே எடுக்கலாமா ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்னு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்னு ஒன்பது ரெண்டு பதினெட்டு 169 இப்ப மூணால வகுப்படுமான்னு பார்த்தா வகுப்படாது ஆனா நமக்கு 169 உடனேயே ஞாபகம் வரும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் 11 ஸ்கொயர் 121 12 ஸ்கொயர் 144 13 ஸ்கொயர் 169 14 ஸ்கொயர் 196 ரைட்டுங்களா அப்ப இது என்னது 13 பெருக்கல் 13 கொஞ்சம் 1 to 20 வரைக்குமாவது ஸ்கொயர் நம்பர் தெரியும் ஒண்டிக்கண்ணு சரிங்களா இன்னொன்னு 9 வர்றதுனால 9 எது எதுல முடியும் 3 வர்க்கம் புரியுதுங்களா 9 கொண்டு முடியும் அடுத்தது என்னது 3 வர்க்கம் 9 கொண்டு முடியும்னா 3 அடுத்தது 13 அடுத்தது 23 இப்படி போகணும் அப்ப 13 பார்க்கணும் ரைட்டா 3 மட்டும் கிடையாது 7 வர்க்கமும் வரும் ஆனா 7 வாய்ப்பாட்டுல இது வரல அதனால 13 பெருக்கல் 13 முதல் இந்த வாய்ப்பாடை எடுக்கிறது கரெக்டா எடுக்கும் இப்ப என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் 2000 இப்ப இதை போட்ட உடனே சொல்லிடலாம் 1 மார்க்காக இருந்தா இப்ப இது சிறுவினான்றதுனால செய்யணும் 2704 √1 2 3 4 13 × 13 புரியுதுங்களா 2 எத்தனை தடவை வந்திருக்குது 1 2 3 4 13 எத்தனை தடவை வந்திருக்கு 2 தடவை இங்க வர்க்கம் மூலம்னா 2 எண்களுக்கு 1 எண் எடுக்கணும் அப்ப இந்த 2 2க்கு 1 2 இது 2க்கும் 1 2 இந்த 2 13க்கும் 1 13 சரியாடிக்கண்ணு அடுத்தது இப்ப 2 பெருக்கல் 2 13 என்னது 26 2 26 என்னது 52 இல்லையா இப்படியும் போடலாம் 2 2 4 4 13 52 எப்படி வேணாலும் போடலாம் புரியுது அடிக்கண்ணு ஒன்னா இப்படி போடுங்க இல்லாட்டி இப்படி போடுங்க ஏதாவது ஒரு முறையில போடுங்க உங்களுக்கு சரி மிஸ் இப்படிதான் செய்ய முடியுமா இல்ல அப்படின்னா வகுத்தல் முறையில வர்க்கம் மூலம் காணுங்க என்னடி கண்டு பண்ணுங்க வகுத்தல் முறையில ஆனா இதுதான் ஈஸி பகா காரணிப்படுத்துதல் முறை இருக்கிறதுனால இருந்தாலும் அதையும் தெரிஞ்சுக்கும் 2704 என்ன பண்ணும் கடைசியில இருந்து 2 2க்கு இலக்கமா நம்ம என்ன பண்ணிக்கணும் கோடு போட்டுக்கணும் 2 2 இலக்கமா கோடு போட்டுக்கணும் 27க்குள்ள என்ன வர்க்க எண் இருக்குது 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் வரக்கூடாது ஏன்னா 6 ஸ்கொயர் என்னது 36 வந்திருக்கு இது கிடையாது 5 ஸ்கொயர் 25 அப்ப 5 5 25 சரியாடி கண்ணு 5 5 25 7 5 போச்சுன்னா
ரெண்டு, ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் தேவையில்லை. அடுத்து எந்த ரெண்டு இலக்கமும் இறக்கணும், ஜீரோ நாலு, வர்க்க மூலம்ன்றதுனால இரண்டு இரண்டு இலக்கங்களா தான் இருக்கும். இதை எதால பெருக்கிக்கணும், ரெண்டால பெருக்கிக்கணும். ஐ ரெண்டு என்னது, பத்து. இங்க எண் எழுதுற மாதிரி இடம் விட்டுட்டு அப்புறம் எழுது. இங்க நாலுன்னு இருக்குதா, ரெண்டினுடைய வர்க்கம் என்ன நாலுன்னு முடியும். எட்டினுடைய வர்க்கம் என்ன 64, நாளை கொண்டு முடியும். ஆனா நம்ம எட்டுன்னு போட முடியாது, எட்டு போட்டா ரொம்ப பெருசா வருது. அதனால எதை போட்டு பார்க்கலாம், ரெண்டு போட்டு பார்க்கலாம். ரெண்டு பெருக்கல் 102, ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு பெருக்கல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ரெண்டோன் ரெண்டு. சரியா எடுக்கிற, நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியுதா, இந்த வர்க்க எண்களுடைய ஒன்றாம் இலக்கம் எதை கொண்டு முடியுதுன்னு பார்க்கணும். அதனால எட்டு ஸ்கொயர்ன்றது ரொம்ப பெருசு, ஏன்னா ரெண்டோன் ரெண்டுன்னு போது ரெண்டு கரெக்டா வருது. அப்ப என்னது இங்க வந்துருச்சா, அப்ப ரூட் ஆஃப் 2704 ஈக்குவல் டு 52. புரியுது அடிக்கண்ணே, இது என்னது மெத்தடு டூ, செகண்ட் மெத்தட். இது என்னது மெத்தடு ஒன். புரியுதா புரியலையா, ரைட் அடிக்கண்ணே. அதனால இந்த ரெண்டு முறையில ஏதாவது ஒரு முறையில கண்டுபிடிங்க. இப்ப 52, ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க, என்னன்னு முடிவுற்றோ அல்லது முடிவுறாவோ. இது என்னது, முடிவுறு தசம பிரிவு, முடிவுறு தசம விரிவு. அதனால என்ன, எனவே புரியுதா, என்னது ரூட் ஆஃப் 2704 ஆனது விகிதமுறு எண். புரிஞ்சுதா, புரிஞ்சுதா புரியலையா, ரைட்டா. 12வது கணக்கு, 1/15 ஈக்குவல் டு 0.06 பார். அப்படின்னு என்ன அர்த்தம் இது, 0.06666 எக்ஸெட்ரான்னு அர்த்தம் இல்லையா. இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீங்க ரெண்டு இலக்கம் எழுதிட்டு கூட டாட் போடுறா போடலாம். 2/15 இருக்கணும், ஒரு நிமிஷம், ரெண்டு தடவை எழுதிக்கலாம், ரொம்ப பெருசா. எனில் 2/15 கூட்டல் 4/5 மதிப்பை காண்க. இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க, 2/15, என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க, 2/15 கூட்டல் 4/5 4/5 ரைட்டா. இப்ப கூட்டணும் அப்படின்னா பகுதிகள் டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், சேமா இருக்கணும். அப்ப இது 15ஆ, இதை என்னவா மாத்திக்கலாம், 15ஆ மாத்திக்கலாம். நீங்க எல்லாம் என்ன எடுக்கிறீங்கன்னா மீசிமான்னு எடுப்பீங்க. ஆனா இது எளிமை என்னன்னா, இப்ப 5 15ன்றது 5ஆம் வாய்ப்பாட்டுக்குள்ள வருது. அப்ப நல்லா கவனிங்க, இதை ரெண்டையும் 3ஆல பெருக்கிக்கலாமா, அப்ப எளிமையா போயிடுமா, ஈஸியா இருக்குமா. இப்ப 2/15 கூட்டல், இப்ப இங்க என்ன இருக்குது, 5 15, நமக்கு என்ன இருக்கணும், பகுதிகள் ஒரே மாதிரி ஆகும். அதனால உடனே டானாவகத்தில் போட்டு அதுல மீசிமா கண்டுபிடிக்காதீங்க. இது ரொம்ப எளிமை, 5 × 3 அப்படின்றது 15, ஒரே மாதிரி மாறிடும். அப்ப கீழே 3ஆல பெருக்கணும், மேலே என்ன பண்ணும், 3ஆல பெருக்கணும். நாமும் என்னது 12, 2 கூட்டல் 12, இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வருது, 14/15 வருதா வரலையா. இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 14/1/15 எழுதிக்கலாம். ஏன்னா 1/15 அவங்க மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்னது 14/1/15, 0.06 பார். இங்க பார் எழுதுறதுக்கு பதிலா இப்படி போடலாம், அப்பதான் கொஞ்சம் பெருக்க முடியும் நம்மளால, புரியுது. அப்ப 0.066 எக்ஸெட்ரா, சரிங்களா. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு இலக்கங்கள் இதை வந்து என்ன பண்ணி பாக்குறோம், பெருக்குறோம். பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்ப பெருக்க முடியாத குழந்தைங்க நீங்க இப்படி போட்டுக்கோங்க, என்னது இந்த கட்டம் போட்டு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, 10 4 60 6 ஞாபகம் இருக்கா இல்லையா, புரியுது அடிக்கண்ணு. இப்ப 10 × 60 என்ன அடிக்கண்ண, 1 6 6 600, 1 6 6 60, 4 6 24 240, 4 6 24, இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வருது, 924 ரைட்டுங்களா, 924. இதை நாளையும் கூட்டணும். எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்குது,
மூன்று இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு. சரியா அடிக்கணும், 0.924. ஏன்னா இது பார்னு வந்ததுனால இந்த ஆறு அப்படின்றது திரும்ப திரும்ப சுழல் தன்மை உடையது. அதை குறிக்கிறதுக்காக இன்னொரு ஆறு போட்டு பெருக்கி காட்டும். மூணு ஆறு போட்டாலும் ரைட், ஆனா எளிமையா இருக்கிறதுக்காக ஒரே ஒரு ஆறியா வெறும் 0.06 மட்டும் போட்டோம்னா ஆறோட முடியற மாதிரி இருக்கும். இந்த பார் கொடுத்ததுனால இன்னொரு ஆறை எழுதி நம்ம பெருக்கி காட்டும். ஏன்னா இந்த ஆறுன்றது தொடர்ச்சியா வருதுன்றது. புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? பதிமூணாவது கணக்கு 4.9 bar அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 இது சுழல் தன்மை உடையதுன்னு அர்த்தம். கரெக்டா, இந்த 9ன்றது சுழல். அப்ப இது என்ன அர்த்தம்? 4.99 எக்ஸெட்ரா அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? 5 என எழுத இயலுமா? இதை பார்த்த உடனேயே 5 என எழுத இயலும்னு பிள்ளைங்க சொல்லிடுவீங்க, நம்ம பிள்ளைங்க. ஏன் இதுக்கு ஒரு ஈஸி வே கொடுத்துருந்தேன், போட்டி தேர்வு போறதுனால 4.9 bar அப்படின்னாலே இது என்னன்னு வந்துடும், 4+9 bar. ஒரே ஒரு இலக்கத்துக்கு பார் வரும் இல்லையா, ஒரே ஒரு இலக்கத்துக்கு பார் தான். அப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன், 9 by என்ன எண்ணு இருக்கோ அதை எழுதி 10 - 1 போட்டுரும். அப்ப 4 புரியுதுங்களா +9/9. அப்ப என்ன அர்த்தம்? 4+1 = 5. எழுத இயலுமா? எழுத இயலும். எழுத இயலும். 4.9 bar 5 என எழுத இயலும். சரியா அடிக்கண்ண? சரி மிஸ், இப்படி போட்டு புக்ல போட்ட மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு அதையும் பாருங்க. இப்ப 4.9 bar இருக்குதா, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்குது? ஒரு இலக்கம் திரும்ப திரும்ப வருது. அப்ப இதை என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, 10x = 4 புள்ளி. புரியுதுங்களா? என்னன்னு எடுக்கலாம், 4 புள்ளி. இல்ல இல்ல, முத எக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் இதை எடுத்துக்கலாம். 4.9 bar. 9 bar என்ன அர்த்தம்? 4.99 எக்ஸெட்ரா. இப்ப இத வந்து ஒரு இலக்கம் இருக்குது இல்லையா, இது எத்தனை இலக்கம் இருக்குது? ஒரு இலக்கம் இருக்கு. அப்ப எதால பெருக்கலாம் அப்படின்னா, 9 பெருக்கலாம். அப்ப 10 பெருக்கலாம். 4.9 bar ஒரு இலக்கம் தள்ளியிருக்கனால இதை 10 பெருக்கணும்னா, நல்லா கவனிங்க, ஒரு 0 சேருமா? ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த புள்ளி எங்க நமக்கு தள்ளி வரும்? முன்னாடி போவோம். இப்ப பாருங்க, 4.9 × 10 எப்படி இருக்கன்னு வரும்? 490. அப்ப எத்தனை இலக்கம் தள்ளி வரும் நமக்கு? ஒரு இலக்கம் தள்ளி வரும். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ஆனா இங்க என்ன இருக்குது? 4.9 × 10 சும்மா எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? அப்ப என்ன வரும்? 4.9 × 9 என்ன வரணும்? 1 0 தள்ளி வரணும். எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு? 3 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப 49.9 அப்ப இந்த 0 என்ன ஆயிடும்? போயிடும். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? 49.99 எக்ஸெட்ரா போடணும். ஏன்னா 9ன்றது மீண்டும் மீண்டும் வர்றது. இப்ப இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் கழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்காது. அதனாலதான் நான் எடுத்தோடனே 10x, ஆனா நான் தப்பா போட்டேன். 10x = என்னது? 49.99 x = என்னது? 4.99 இலக்கங்களை நேரா எழுதணும். இதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? அப்ப இது 0 அர்த்தம். புரியுதுங்களா? 10x - x இது என்ன பண்றோம்? நம்ம கழிக்கிறோம். 10x - எக்ஸ கழிச்சா எத்தனை எக்ஸ்? 9x. இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். புரியுதுங்களா? இப்ப இது ஆக்சுவலா எக்ஸெட்ராங்க, நமக்கு இது தேவையில்லை, எல்லாமே 0கள் தான். அதனால இப்போதைக்கு இங்க மட்டும் எடுங்க. 0 0 9ல் 4 போச்சுன்னா 5. இங்க என்னது? 45. அப்போ 9x = 45. இது தேவையா? தேவையில்லை. சரிங்களா? அப்ப x = 45/9. 9 5 45. அப்ப x = என்ன வந்துருச்சு? 5. அப்ப என்னது? 4.95 என எழுத இயலும். சரியாடி கண்ணு? புரியுதா புரியலையா? இதுவும் அப்படிதான். இது மெத்தட் 1. இது என்னது? மெத்தட் 2.
கொடுத்திருக்கக்கூடிய எண்ணம் முத எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இந்த புள்ளி வச்சதுக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் வருதுன்னு பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரி இங்க நம்பர் இருக்கும். இங்க ஒரு இலக்கம் வந்திருக்கிறதுனால 10x வந்துடும். ரெண்டு இலக்கம் வந்தா என்ன எடுக்கலாம், 100x எடுக்கும். அது மாதிரி மாத்திக்கணும், அது கணக்கு கேட்ட மாதிரி மாத்திக்கலாம். உங்க புக்ல நிறைய கணக்கு இருக்குது, அதை போட்டு பார்க்கலாம். சரியா அடி கண்ணு, புரிஞ்சுதாடா கண்ணா? 14th கணக்கு கண்ணு, எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி மற்றும் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்பவை விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்களாய் கண்டறிக. இங்கு ஏ ஈக்குவல் டு 5 + √5, பி ஈக்குவல் டு 5 - √5. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ரைட்டுங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏ இருக்கிற இடத்துல என்னடி கண்ணு போடணும், 5 + √5. பி இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், 5 - √5, பிராக்கெட் போட மறக்க கூடாது. ஏன்னா இங்க இருக்கு 5 + √5 பெருக்கல், புரியுதுங்களா? இப்ப என்னன்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல இருக்கு, புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 5 ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, √5 ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர்டு என்னது, 25 ரைட்டா. √5 ஹோல் ஸ்கொயர்னா √5 × √5, புரியுதுங்களா? √5 × 5 அப்ப √25, அப்ப என்ன வரும், 5, புரியுதா? √5 ஹோல் ஸ்கொயர் ஏன் 5 வருதுன்னு, 25 - 5 அப்ப அது என்னது, 20. அப்ப என்னது இங்க கேட்டிருக்காங்க, விகிதம் ஒரு எக்ஸ் மற்றும் ஒய் ஒரு விகிதம் ஒரு என்ன, முத ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. அடுத்தது ரைட்டா, அடுத்தது ஒய், எக்ஸ் ஒரு விகிதமுறி எண், எக்ஸ் ஒரு விகிதமுறி எண் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா சுழல் தசம விரிவு, முடிவுறு சுழல் தசம விரிவு. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஏ என்னது, 5 + √5, இது பிளஸ் அதனால பிராக்கெட் போடல, 5 - √5. இந்த +√5 -√5 கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன இருக்குது, 5 + 5, 5 + 5 என்னது, 10. இதுவும் என்னது, முடிவுறு தசம விரிவு. ஒரு எண் முடிவுறு தசம விரிவாகவோ அல்லது முடிவுறா சுழல் தன்மை தசம விரிவாகவோ இருந்தால் அது ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு படிச்சோம். முடிவுறு தசம விரிவு, எனவே ஒய் ஒரு விகிதமுறு எண், ஒய் ஒரு விகிதமுறு எண் சரியாடி கண்ணு. இதுவும் அப்படிதான், 20ன்றது என்னது, முடிவுறு தசம விரிவு. எனவே therefore x ஒரு விகிதமுறு எண். இல்ல அப்படின்னா இன்னொரு விதிலையும் சொல்லலாம், p/q வடிவத்துல இருக்குது, புரியுதுங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 20. 20ன்னா என்னது, 20/1. அப்ப என்ன வடிவத்துல இருக்குது, p/q வடிவில் உள்ளது. எப்படி வேணாலும் நீ எழுதலாம், திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. p/q வடிவில் உள்ளது, அப்ப என்னது, எக்ஸ் ஒரு விகிதமுறு எண், q ≠ 0. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு என்னது, 10/1, p/q வடிவில் உள்ளது, புரியுதா? q ≠ 0, p, q என்னது, பிலாங்ஸ் டு இசட் பி. இதெல்லாம் ரீகால் பண்ணி பண்ணி எழுத 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 மனசுல மறக்கவே மறக்காது. எவ்வளவு வயசானாலும் சொல்லுவீங்க, விகிதமுறு என்ன, என்ன வடிவில் இருக்கும், q ≠ 0, இது எதை சார்ந்தது, எல்லாமே எழுதிடுவீங்க. எனவே ரெண்டு விதமா எழுதலாம், ஒன்னா இப்படி எழுதுங்க, இல்ல இப்படி எழுதுங்க, x, y, புரியுதுங்களா? என்னது, எக்ஸ் மற்றும் ஒய், விகிதமுறு எண்கள், அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுதா? ரைட்டா, தேங்க்யூ.